அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே பாதாம் பருப்பு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உடலுக்கு தேவையான பல ஊட்டச்சத்துக்கள் இதுல இருப்பதால இதை தினமும் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இதனோட நன்மைகள் தெரிஞ்சு மக்கள் நிறைய பேர் பாதாமை டயட்ல இன்க்ளூட் பண்ணி சாப்பிட்றாங்க. இருந்தாலும் எல்லாருக்குமே பாதாமை எப்ப சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், இதை பச்சையா சாப்பிடுறது நல்லதா இல்ல ஊற வச்சு சாப்பிடுறது நல்லதான்ற சந்தேகமும் இருந்துகிட்டு தான் இருக்கு. பாதாம்ல உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் நிறையவே இருக்கு. இதுல ஃபைபர், புரோட்டீன், விட்டமின் இ, அயன், கால்சியம், பாஸ்பரஸ், மேங்கனீஸ், மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் இருக்கு. இது மட்டும் இல்லாம இதுல விட்டமின் B2, ஃபோலிக் ஆசிட், மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் எல் கார்டினைன்னு சொல்லப்படக்கூடிய அமினோ ஆசிட்ஸும் இருக்கு. தினமும் பாதாம் சாப்பிடுறதால நிறைய நன்மைகள் கிடைக்குது. உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் குறைந்து நல்ல கொழுப்புகளோட அளவை சீராக பராமரிக்க உதவும். பாதாம்ல அயன், காப்பர், விட்டமின்ஸ் போன்ற சத்துக்கள் இருப்பதால ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிச்சு ரத்த சோகையை குணப்படுத்தும். கர்ப்பிணி பெண்கள் தொடர்ந்து பாதாம சாப்பிடும் போது அவங்களுக்கு போதுமான ஃபோலிக் ஆசிட் கிடைக்கும். இதனால பிறவி குறைபாடுகள் இல்லாம குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும். இதுல எல் கார்டினைன்னு சொல்லப்படுற அமினோ ஆசிட் இருப்பதால மூளையோட செயல்திறனும் அதிகரிக்கும். மாணவர்கள் இதை தொடர்ந்து ரெகுலரா சாப்பிடும் போது அவங்களுக்கு மறதி போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கும். ஃப்ரெஷ்ஷா எனர்ஜெட்டிக்காவும் இருப்பாங்க. பாதாம்ல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், புற்றுநோய் ஏற்படாம பாதுகாக்கும். இதுல கால்சியம், பாஸ்பரஸ் இருப்பதால எலும்புகள் மற்றும் பற்களுக்கு பலம் அளிக்கும், ஆஸ்டியோபோரோசிஸ் ஏற்படாம பாதுகாக்கும். பாதாம்ல விட்டமின் இ இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. முக சுருக்கம், முகப்பருக்கள்லாம் மறைந்து பொலிவான இளமையான சருமத்தை கொடுக்கும். இவ்வளவு சத்துக்களையும் நன்மைகளையும் கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதாமை நம்மள பல பேரு இன்னும் தவறாதான் பயன்படுத்திட்டு வரோம். நம்ம பாதாமை எப்படி சாப்பிடுவோம், அப்படியே எடுத்து பச்சையா சாப்பிட்டுருவோம். ஆனா இதை அப்படி சாப்பிடவே கூடாது. பாதாம்ல ஆன்டி நியூட்ரியன்ஸான டானின்ஸ் மற்றும் ஃபைட்டிக் ஆசிட் இருக்கு. இந்த டானின் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, பாதாம்ல இருக்கக்கூடிய சத்துக்களை உடல் உறிஞ்ச விடாம தடுக்கும். மேலும் இது செரிமான பிரச்சனைகளை உண்டாக்கும், மலச்சிக்கல், வயிறு உபசம் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இந்த டானின் பாதாம் மட்டும் இல்லாம எல்லா வகையான பருப்புகள்லயும் தானியங்கள்லயும் விதைகள்லயும் இருக்கு. பிளான்ட் பேஸ்ட் ஃபுட்ஸ், அதாவது தாவரங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய எல்லா வகையான உணவுகள்லயும் இந்த டானின் இருக்கும். நம்ம வீடுகள்ல சாம்பாருக்கு பயன்படுத்தக்கூடிய பருப்பை எதனால ஊற வைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா உடனே வேகமா ஒரு பதில் வரும், அப்பதான் அது சீக்கிரமா வேகணும்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. சயின்டிபிக்கா பார்த்தா இதுல இருக்கக்கூடிய டானின்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆச்சுனாதான் நியூட்ரியன்ஸ் உடல்ல அப்சர்வ் ஆகும். அரிசி, பச்சை பயிறு, காராமணி போன்ற தானிய வகைகளை நம்ம ஏன் ஊற வச்சு செய்யறோம்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய டானின் காம்பவுண்ட் ரிலீஸ் ஆகிறதுக்காக தான். இந்த காரணத்துக்காக தான் பாதாம பச்சையா சாப்பிடுறதை விட ஊற வச்சு சாப்பிடுறது சிறந்ததுன்னு சொல்றாங்க. தண்ணீர்ல ஊற வைக்கும் போது பாதாம் தோல்ல இருக்கக்கூடிய டானின் தண்ணீர்லயே ரிலீஸ் ஆகிடும். ஊறிய பாதாம தோல் உரிச்சிட்டு சாப்பிடுவதன் மூலமா அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே நம்ம உடல்ல உறிஞ்சப்படும். பாதாம்ல இருக்கக்கூடிய ஆன்டி நியூட்ரியன்ஸை விலக்கி அதை உட்கொள்வதற்கான சிறந்த முறை பார்த்தீங்கன்னா சோக்கிங் மெத்தட், அதாவது ஊற வச்சு சாப்பிட்றது தான். பாதாம் பருப்பை ஊற வைக்கும் போது 7-8 மணி நேரம் ஊற வச்ச பிறகு அதை சாப்பிடுங்க. அதே போல ஒரு நாளைக்கு 6-8 பாதாம் எடுத்துக்கிட்டா போதுமானது. பாதாமை ஊற வச்சு சாப்பிடுவதன் மூலமா அதுல இருக்கக்கூடிய டானின்ஸ் எல்லாமே தண்ணீர்ல நல்லா கரைஞ்சிரும். அதன் பிறகு பாதாம் எடுத்து அதனோட தோலை உரிச்சிட்டு சாப்பிடுங்க. தோல் உரிச்சிட்டு சாப்பிடும் போது பாதாம்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான சத்துக்களும் முழுமையா உடலுக்கு கிடைக்கும். அதே போல செரிமான பிரச்சனைகளான மலச்சிக்கல், வயிறு உபசம், அஜீரணம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாம பாதுகாத்துக்க முடியும். இன்னைக்கு நாம பாதாமை எப்படி சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், ஏன் சாப்பிடணும், பாதாம் சாப்பிடுறதால என்னென்ன நன்மைகள் கிடைக்குது, பாதாம்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்னன்றத பத்தி பார்த்தோம். அடுத்து வேறொரு சுவாரஸ்யமான தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.